வணக்கம். இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா, கார்த்திகை தீபம் வருது இல்லைங்க, அதுக்காக மண் அகல் வாங்க தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய அகல் வாங்கணுங்க, அதனால வந்து குறைஞ்ச விலையில நிறைய வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ தாம்பரத்தில் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ வந்திருக்கேன். இது எங்க இருக்குன்னா, வெஸ்ட் தாம்பரத்தில் தாங்க இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே மண் அகல், மண் பானை இதெல்லாமே செஞ்சு விற்கிறாங்க, நிறைய இருக்குங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே மண் அகல், பானை இந்த மாதிரி ஐட்டம் தான் இங்கே இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து சட்டியாக இருக்கட்டும், பானையாக இருக்கட்டும், என்னென்ன என்னென்ன சைஸில் வேணுமோ எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்கங்க. பாருங்களேன், குட்டி, சின்னது, பெருசு, அதை விட குட்டி அப்படின்னு எல்லாமே இருக்குது. பருப்பு சட்டியாக இருக்கட்டும், கல்யாண பானையாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு விளையாடுவாங்க பார்த்தீங்களா குட்டி பானை, அது கூட இங்கே இருக்குங்க. பாருங்கள், இது பிக்கி உண்டி. உண்டினாலே பிக்கி உண்டி தானேங்க, பட் எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, அதனால் வந்து எல்லாமே டஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம தொடச்சிக்கலாம். அப்போ எப்படி இருந்தாலும் மண்பானையை நம்ம கழுவ தான் செய்வோம், வீட்டில் போய் இது பண்ணிக்கலாம். இது வந்து பேர்ட்ஸுக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இது பானை. பாருங்களேன், குட்டி பானை, குட்டி. நம்ம மண்பானையில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க, பட் இப்போ இருக்க கண்டிஷனில் மண்பானையில் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பானையில் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேர் கைப்பட்டு கீழே உடஞ்சிடும். பட் நம்ம ஒரு சில விஷயங்கள், ஒரு காரக்குழம்பு, அப்புறம் கீரை, இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது நீங்கள் பானையில் செஞ்சீங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நல்லதை ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம மண்பானையில் முடிஞ்சளவுக்கு சில விஷயங்களை நம்ம மண்பானையில் செய்யலாம். தண்ணி மண்பானையில் வச்சு குடிக்கலாம். இப்போ நான் வந்ததே அகலுக்காக தான். இப்போ நம்ம அகலை பார்ப்போம். அகலில் வந்து சின்ன அகல்லேருந்து பெருசுலேருந்து 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 எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒன்று ஒன்று இதுக்கு அடுத்த சைஸ் இது, இதுக்கு அடுத்த சைஸ் இது, இதுக்கு அடுத்த சைஸ் இது, ரொம்ப பெரிய அகலும் வச்சுருக்காங்க. கோவிலில் ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய அகலும் இருக்குது. நமக்கு எப்படி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 5-10 ரூபா, 6-10 ரூபா, 7-10 ரூபா, 8-10 ரூபா அப்படின்னு இவங்க ரேஞ்சில் இருக்குங்க. பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் பெரிய பானை, கல்யாண பானை. இப்போ பெயிண்ட் பண்ணியும் வச்சுருக்காங்க. இப்போ அவர் பெயிண்ட்டு தான் அடிச்சிட்ருக்காரு கல்யாணத்துக்காக. பாருங்களேன், இந்த கடாய் செம்ம வெயிட்டுங்க. பட் இந்த மாதிரி கடாயில் வந்து நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட்டு செம்ம வெயிட்டுங்க, நம்ம இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். ஓகே, பாருங்கள் அவர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து இவர் அப்பா காலத்துலேருந்து இந்த தொழிலில் அவங்க ஈடுபட்டுருக்காங்களாம். அப்பா செஞ்சாராம், இப்போ இவர் பண்ணிகிட்ருக்காராம் இந்த தொழிலை. பட் இவங்க பையனை நல்லா படிக்க வச்சுட்டாராங்க, அதை ரொம்ப பெருமையாக சொன்னாருங்க. அது எவ்வளோ நல்லா இருந்தது கேட்க தெரியுமா? எங்கள் அப்பா இந்த தொழில் தான் செஞ்சார், நான் இந்த தொழில் தான் செய்கிறேன், பட் என் பையன் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கான் அப்படின்னு பெருமையாக சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவர் பேசும்போது கூட அவர் வேலையை பார்த்துக்கிட்டே தாங்க பேசிகிட்ருக்காரு. பாருங்கள், கல்யாணத்துக்கு தான் பானை ரெடி பண்ணிகிட்ருக்காராம். இவருக்கு ஆர்டர் வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஸோ அவர் பாட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டே என்கிட்ட பேசிகிட்ருக்காருங்க. உழைப்பாளிங்க. ஓகே, நம்ம அப்படியே இந்த பானையெல்லாம் பார்த்துட்டு வருவோம். பாருங்களேன், பூச்செடிக்கு பூத்தொட்டி கூட இருக்குது. பாருங்கள், பூத்தொட்டி எல்லாம் எடுக்க பயமாக இருக்குங்க, எல்லாம் வெயிட்டாக இருக்குங்க. ஸோ எதையும் எடுக்கலை, நான் அப்படியே பார்த்துட்டு வரேன். குட்டி பானை மூடி போட்டு அழகாக இருக்குது. பாருங்கள், டிஷ்ஷு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நல்லாயிருக்கு. உண்டி, உண்டியில் சின்னது பெருசு, அதையோட பெருசு அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்படி தாங்க இந்த லைன் ஃபுல்லாக பானை தாங்க. பாருங்களேன், இது வந்து கடாய், கடாய் மேலே அந்த டிஷ்ஷு மூடி மாதிரி போட்டு அழகாக இருக்குது. பாருங்கள், ஓகே
இப்படி தாங்க இருந்தது பானை அண்ட் அகல். நான் வாங்கிட்டேன், எனக்கு தேவையானது. ஓகே, 50 வருஷம் நான் எங்கள் அப்பா பண்ணல, நான் ஒரு 25 வருஷமாக நான் வச்சுருந்தா பார்க்க முடியல. அதான் ஏதோ தந்தை கட்டி ஒரு அளவு செலவுக்கு அப்படியே தள்ளி போய் வேற ஒன்று குடும்ப செலவுக்கு அப்படியே தள்ளி போது அவ்வளோதான். கொஞ்சம் விலை கம்மியாக இருக்க அவ்வளோதான். நான் எல்லாருக்கும் கம்மியாக விலை கொடுப்பேன்.